மனைவி விஷயத்தில் ரோஷமுள்ள ஒரு ஆளாக இருக்கணும். ஒரு மாப்பிள்ள மனைவி விஷயத்தில் ரோஷமுள்ள ஒரு ஆளாக இருக்கணும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா மூணு பேரை ஏன் அறுத்தும் பார்க்க மாட்டான், அதுல ஒருத்தன் மனைவி விஷயத்தில் ரோஷம் இல்லாத கணவன் அப்படின்னு. நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம சட்டை இன்னொரு போட கொடுக்க கூடாது, நம்ம சட்டை நம்ம தான் போடணும். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்ன மனைவி விஷயத்துல ரோஷம் இல்லாதவங்க எந்த அளவுக்கு கொண்டாட்டிய பின்னு கேட்டி வச்சு மோட்டர் பைக்ல கொண்ட மெயின் ரோட்ல நிப்பாட்டி வச்சுட்டு ஃப்ரெண்டோட காய்ச்சி நிப்பான், எப்படா வந்த சவுதியில இருந்து பின்னுக்கு பொண்டா என்ன அது உனக்கு தானே ஃப்ரெண்ட், கொண்டாட்டிக்கு ஃப்ரெண்டா அவன் என்ன செய்வான் வீட்டுக்கு என்ன வீட்டுக்கு உங்களோட ஃப்ரெண்டு வந்திருக்காருங்க உட்கரவை உட்கரவை இன்னும் ஒரு மணித்தியாலத்துல வந்த ஒரு மணித்தியாலம் பேசிட்டு இருப்பான், ஒரு மணித்தியாலம் என்னெல்லாம் பேசுவாங்க. இஸ்லாமிய குடும்பமா இது, ஒரு ஆம்பளை இல்லாத வீட்டுக்கு எப்படி நீ நுழைய முடியும்? அப்ப ஃப்ரெண்டோட பேசி பேசி கடைசியா ஃப்ரெண்ட் எங்கால பொண்டாட்டி எங்கால புள்ள தொட்டில கிடக்கும். எவ்வளவு பாக்குறோம் நம்ம, நாம என்ன செய்யணும் சொன்னால் மனைவி விஷயத்துல ரோஷம் உள்ளவனா இருக்கு. என்னதான் நீ ஃப்ரெண்டா இருந்தாலும் உன் பொண்டாட்டியை மறைச்சி வைக்க பழகணும். உன்னுடைய வீட்டுல நீ இல்லாத நேரம் உன்னுடைய சகோதரன் கூட வர முடியாது, இதான் இஸ்லாம். மாமனார் வரலாம், பாக்குறதுக்கு அனுமதியான மகரமான உறவுகள் வரலாம். நீ இல்லாத இடத்தில் உன் வீட்டுக்கு உன் சகோதரன் வந்தா உன் பொண்டாட்டி கதவு திறக்க கூடாது, அனுமதி இல்ல. மச்சினம் தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான். அப்ப சஹாபி கேட்டாரு, அல் ஹமு யா ரசூலுல்லாஹ், மச்சினம் வரலாமா கேட்டாங்க. மச்சினம்னா புருஷன் நானா தம்பி. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹமு அல் மௌத், மஜ்ஜிதனா மய்யத் தான், அதான் ரொம்ப மோசம், அதான் ஆக ஆபத்து. அப்ப ஒரு மனைவி விஷயத்துல ரோஷம் உள்ள ஒரு ஆம்பளையாக இருக்கணும், அப்ப குடும்பத்துல பிரச்சனை இல்லை.